வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரக்ஷியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வைகை புயல் வடிவேல் அவர்கள் எந்த ஹீரோ கூட சேர்ந்து காமெடி பண்ணாலும் அந்த காமெடி கண்டிப்பாக கலகட்டுனே சொல்லலாம். சோலோவா பண்ணாலும் சரி, காம்போவா பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு இட் கொடுக்கக்கூடிய காமெடிஸ்னா அது கண்டிப்பா நம்மளுடைய வடிவேல் சார் காமெடி தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஆஃப் ஸ்கிரீன்ல நம்மளுடைய வடிவேல் அவர்கள் பகச்சுக்கிட்ட அஞ்சு ஹீரோவை பத்தி இந்த வீடியோல ரொம்ப கிளியரா பாக்கலாம். நம்ம வீடியோக்குள்ளார போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்மள நிறைய பேருக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப நல்லாவே தெரியுங்க. பல பேர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இத பல பேர் பல இடங்கள பதிவும் பண்ணியிருக்காங்க. கிரேட் பர்சன், நான் மட்டும் இல்ல எல்லாரும் கேப்டன். அப்படி ஒரு ஹீரோ எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. சில பேர் நம்பவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஹீரோ சார் விஜயகாந்த் சார் அவ்வளோ நல்லா எல்லாம் இருக்க முடியுமா? அப்படி இருக்கும். இனி வரைக்கும் அவருடைய கட்சி ஆஃபீஸில் நிறைய பேருக்கு சாப்பாடும் போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த ஒரு நிலையில் சின்ன கவுண்டர் படத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய வடிவேல் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக டேரக்டர்கிட்ட நம்மளுடைய விஜயகாந்த் சார் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா தான் நம்மளுடைய வடிவேல் அவர்கள் அந்த ஒரு படத்துலேயே நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி விஜயகாந்த் அண்ட் வடிவேல் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போ எந்த இடத்துல சண்டை வர ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல. இதை விஜயகாந்த் சார் ஓப்பனாக சொல்லியிருக்காரோ இல்லையோ, ஆனால் வடிவேல் சார் அவர்கள் கடைச்சிதுரா வாய்ப்புன்னு பல இடத்துல நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களை ரொம்ப தப்பு தப்பாக பேசியிருக்காரு. தப்பு தப்பாக பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தப்பாக பேசி செருப்படியுமே வாங்கியிருக்காரு. இந்த ஒரு வீடியோல நம்மளுடைய வடிவேல் அவர்கள் விஜயகாந்த ரொம்பவே தப்பா பேசியிருக்காரு. சோ இத பார்த்த விஜயகாந்த் ரசிகர் செருப்பு தூக்கி அடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லங்க, பல இடத்துல நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களை நம்மளுடைய வடிவேல் அவர்கள் ரொம்பவே தப்பா பேசியிருக்காரு. அஜித்தான் வடிவேல் இவங்க ரெண்டு பேர் காம்போல ரிலீஸ் ஆன படம் தாங்க ராஜா. இந்த படத்துக்கான சூட்டப்ப நம்மளுடைய வடிவேல் அவர்கள் ரியலாவே தல அஜித்தை மரியாதை குறைவா பேசியிருக்காரு. இதை பார்த்து காண்டான டேரக்டரே வேணா வேணா இந்த சீன்லாம் கட் பண்ணி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் தல அஜித் தான் பரவாயில்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியா போனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா தல அஜித் அவர்கள் போதுண்டப்பா சாமின்னு வடிவேல் கூட நடிக்கிறதே நிறுத்தியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி வடிவேல் அவர்கள் பல இடங்கள்ல தல அஜித்தை உள்குத்தா தாக்கியிருப்பாரு. சொல்லுங்க சார், இப்ப நீ கேள்வி கேள்வி கேப்பீங்க, சில ஆளுகளை பாத்துக்கிறாங்க, யார் எவரும் சொல்ல விரும்பல நானு. அதாவது சார் திடீர் இங்கிலீஷ் சேர்த்து தனுஷ் அவர்களுடைய படிக்காதவன் படத்துல காமெடியனா நம்மளுடைய வேக் சார் வந்திருப்பாரு. பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இதில் நடிக்கிறது நம்மளுடைய வடிவேல் தாங்க. இந்த ஒரு படத்துல ஒரு சீன்ல வில்லனான சுமன் அவர்களுடைய காலை பிடிக்கிற மாதிரி வரும். இந்த சீனை பார்த்த நம்மளுடைய வடிவேல் அவர்கள் இந்த மாதிரிலாம் கால் பிடிச்சா ஏன் மரியாதை என்ன ஆகுறது, இந்த சீனை கண்டிப்பா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்மளுடைய தனுஷ் அவர்கள் இந்த சீன்லாம் மாத்தினா படத்துல அந்த அளவுக்கு காமெடி வராது சார், இப்படி இருந்தாலே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட வடிவேல் அவர்கள் நீ தான் சொல்ற அளவுக்கு நான் வந்துட்டேனா அப்படிங்கிற விதமா இந்த படத்துல நடிக்கவே மறுத்திருக்காரு. சோ அப்புறமா தான் நம்மளுடைய வேக் அவர்கள் இந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அம்மா நீ ஏன் அப்படி நடக்கற, உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். இதெல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய வேக் அவர்கள் படிக்காதவன் படத்துல நடிச்சு இவருடைய காமெடிக்காகவே இந்த படம் பயங்கரமா ஹிட் கொடுத்துச்சுனே சொல்லலாம். பார்த்திபன் அண்ட் வடிவேல் இவங்க ரெண்டு பேர் காம்போல கிட்டத்தட்ட 10 படத்துக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேர் காம்போல வந்து எல்லா காமெடியுமே பயங்கரமா இட் கொடுக்கணும்னே சொல்லலாம். இந்த காமெடி எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கும்னா, நம்மளுடைய வடிவேல் சார் ஏதாச்சும் பேசினானா அதுக்கு எதிர்மறையாவே நம்மளுடைய பார்த்திபன் சார் பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு. இதனாலேயே பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளான நம்மளுடைய வடிவேல் சார் அவர்கள் அதை மனசுலயே வச்சிருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து கடைசியா இவங்க ரெண்டு பேர் காம்போல ரிலீஸ் ஆன படம் தாங்க குண்டக்க மண்டக்க. இந்த படத்துல நம்மளுடைய பார்த்திபன் அவர்கள் வடிவேல் அவர்களை கொஞ்சம் மரியாதை குறைவா பேசிட்டாராம். கடைச்சிதுற வாய்ப்பு மனசுல இருக்க எல்லா வாரத்தையும் போட்டு உடைச்சிடலாம் அப்படிங்கிற விதமா நம்மளுடைய வடிவேல் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேர் காம்போல படமே ரிலீஸ் ஆகல, அதாச்சும் படமே நடிக்கிறதே விட்டாங்க. நான் உனக்கு என்ன பாத்துறோம் பண்ண, இந்தியாவில எத்தனை கோடி மக்கள் இருக்கா, அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்?
விக்ரம் அண்ட் வடிவேல் இவங்க ரெண்டு பேர் காம்போல கிங் மஜா அருள் கந்தசாமின்னு பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. கடைசியா ரிலீஸ் ஆன கந்தசாமி படத்துல நம்மளுடைய வடிவேல் அவர்கள் விக்ரம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தரலையாங்க. அது மட்டும் இல்லைங்க, தன்னுடைய காமெடியாலதான் இந்த படமே ஓடுது அப்படிங்கிற மாதிரி லைட்டா திமிருதனத்தோட நடந்திருக்காரு. இதை பார்த்த விக்ரம் அவர்கள் பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்காருனே சொல்லலாம். என்னதான் வடிவேல் அவர்கள் அவருடைய காமெடியால பல பேரை சிரிக்க வச்சாலுமே ஆஃப் ஸ்கிரீன்ல என்னெல்லாம் நடக்குது இல்ல, அது மட்டும் இல்லைங்க வடிவேல் சார் கூட வேலை செஞ்ச பல பேருமே வடிவேல் சாரை பத்தி தப்பு தப்பா பேசியிருக்காங்க. அதாச்சும் வடிவேல் சார் அவர்கள் அவர் மட்டும்தான் காமெடி பண்ணணும் நினைப்பாரு, கூட இருக்க யாரையுமே காமெடி பண்ணவே விட மாட்டார்னு. இதை தொடர்ந்து இவர் பல நடிகர்களை பகச்சுக்கிட்டதுனாலதான் இவருக்கு பட வாய்ப்பே குறைஞ்சிச்சுனே சொல்லலாம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணுமா மறக்காம PC டிஜிட்டல் டெலிவிஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க.